இப்போ நம்ம அன்றாட உணவின் நன்மை தீமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கோம். அதை நீங்கள் கொஞ்சம் டாக்டர் அது டாக்டர் தெளிவாக சொல்லுவாங்க அது என்னங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துங்க. பச்சை மிளகாய் கேப்சிகம் ஆனும் குணம் கறிக்கு உதவுகின்ற பச்சை மிளகாயால் புட்டாலம்மை என்று கூறப்பட்ட சைத்தியமும் குரல் ஒலியும் காணும் துத்திரோகமும் இடுப்பு ஒலியும் வாத உபரியும் நீங்கும். வாத வலி வந்து நீக்கக்கூடிய பவர் வந்து பச்சை மிளகாய்க்கு இருக்கு. நீங்கள் கார வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய எல்லா வகையான தீங்குகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது வந்து கார வகைகள் மட்டும்தான். அதனால அந்த கார வகைகளில் இஞ்சி, சுக்கு, மிளகு, மிளகாய் வத்தல், இஞ்சி, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் வந்து எப்படின்னா கார வகைகளில் வரக்கூடியது. இந்த அறுசுவை உணவில் இந்த கார வகைகளுக்குன்னு தனி குணங்கள் உண்டு. இது வளர்ந்து இது வந்து அதிகமாக இந்த மாதிரி மூலிகைகளை அதிகமாக எடுக்கும்போது உணவு பதார்த்தங்களை எடுக்கும்போது நல்ல வகையான கொழுப்புகளை மட்டும்தான் வச்சுருக்கும், கெட்ட கொழுகு எல்லாத்தையும் வெளியில் தள்ளி விட்டுருவாங்க. அதனால் வந்துட்டு இந்த கார வகைகளை ரொம்ப கவனமாக பாருங்கள். கார வகைகளை சொல்லும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கவனித்து எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு வகையான கெட்ட நோய்கள் எல்லாமே வெளியேறிடும். அதை ஆனால் அதிகமாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்க மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டா நல்லது. வாத சேட்டைகளுக்கு இது பயங்கரமான மருந்துங்க. அடுத்த சொல்லுங்கள். உபயோகிக்கும் முறை இதை கறியாய் பதார்த்தங்களில் கூட்டி உபயோகப்படுத்த பதார்த்தங்களின் சுவையை அதிகப்படுத்தும், நாவின் ரோசிகத்தை மாற்றும். குளிர்ச்சியான கீரைகளில் இதை போட்டு கடைந்து உண்ண சீதலத்தை மிக ஒட்டாமல் பாதுகாக்கும். இதனுடன் வெங்காயத்தை தாராளமாக சேர்த்து பாகப்படுத்தி உண்ண பச்சை மிளகாய்க்குள்ள துர்க்குணமான வயிற்று பிணுங்கள் நீங்கும். இது மூல ரோகிக்கு ஆகாது, வாத தேகிக்கும் கபதேகிக்கும் பொருத்தப்படும். இதனை பிளந்து உள்ளிருக்கப்பட்ட விதைகளை போக்கி தோரம் பருப்பிட்டு சாம்பாரில் போட்டு பாகப்படுத்தி அன்னத்துடன் கூட்டி உண்ண நாவிற்கு அதிக சுவை உண்டாகும். விதை நீக்கியதால் அதிக உஷ்ணம் செய்யாது. விதையில தான் உஷ்ணம் செய்யக்கூடிய சக்தி இருக்குன்னு பதிவு பண்றாங்க. நீங்கள் விதையை நீக்கிட்டீங்கன்னா அதிகமான தீங்கு பண்ணாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிதல தேகிகளுக்கும் வாத தேகிகளுக்கும், சிதல தேகிகள்னா சளி உடம்பு காரணம், அதே மாதிரி வாத உடம்பு காரணங்களுக்கு வந்து இது ஃபிட்டான உணவு. மூளை சம்மந்தப்பட்ட உஷ்ண தேகி உள்ளவங்களுக்கு இதை வந்து தொற்றக்கூடாது. நீங்கள் மூளை சேட்டை இருக்குது அப்படின்னா இந்த மிளகாய் பக்கமே போயிடாதீங்க. இந்த கார வகைகள் என்னெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தோமோ அந்த ஐட்டத்து பக்கமே போயிடாதீங்க. அது போனீங்கன்னா அதை அதிகப்படுத்தி விட்டுட்டு போயிடும், அந்த நோயை பல மடங்கு பெருக்கி விட்டுட்டு போயிடும். அதனால் இந்த மிளகாயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விதை நீக்கினீங்கன்னா வீரியம் குறைஞ்சிடும். விதை நீக்காமல் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீரியத்தோடு இருக்கும், அது பல வகையான நன்மைகளையும் செய்யும், கடுமையான வயிறு பிடுங்களையும் உண்டு பண்ணி விட்டுரும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு பிடுங்களை அதிகம் பண்ணி விட்டுரும், மோஷன் ட்ரபுளு அல்சர் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி விட்டுரும். காரங்களுக்கு அந்த சக்தி உண்டு. கார வகைகள் எடுக்கும்போது கரெக்டாக கையாளுங்க. ஹோட்டலில் உள்ளவங்க அளவுக்கு அதிகமான காரங்களை வந்து பயன்படுத்தாதீங்க மக்களுக்கு, அது பெரிய டேஞ்சர் அது. அதனால் வந்துக்கிட்டு காரத்தை அளவோடு வச்சுக்கிங்க. ஆறு சுவைகளையும் தயவுசெய்து எடுங்க. ஆறு சுவைகளையும் ஹோட்டலில் உள்ளவங்க பயன்படுத்துங்க. ஒன்றை கூட்டி ஒன்றை குறைச்சி ஒன்று இல்லாமலே ஆக்கி அப்படிலாம் பண்ண வேண்டாம். அளவு கரெக்டான அளவு வச்சு பண்ணுங்க. அது வந்து நமக்கு மக்களுக்கு நல்லது, எல்லா மக்களும் பலனடையலாம். அதில் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து பயனடையணும் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சுவைகளை வந்து கரெக்டாக ஊட்டுங்க. அந்த கெமிக்கல் சுவைகளை வந்து ஊட்டாதீங்க. அந்த அஜினோமோட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார வகைகளை நீங்கள் இது விதை நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அஜினோமோட்டோ மாதிரி 1000 மடங்கு பவராக இருக்கும், உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கும். அதெல்லாம் பெரிய மருந்து அதெல்லாம். அதனால் நீங்கள் அப்படி பயன்படுத்தி பழகுங்க, அது நல்லது. நம்ம பழைய பாரதத்தை உண்டாக்குறதுக்கு நம்ம வந்து எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பழைய மருத்துவ முறைகள் வந்து உள்ளே வர வேண்டியிருக்கு, வந்தால் தான் நம்ம முழு வெற்றி அடைய முடியும்.